ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு ப்ளே தமிழ்டப். இன்றைக்கி நம்ம சேனலில் டாப் 10 வார்னர் ப்ரோஸோட மூவிஸை தான் பார்க்க போகிறோம். அதான் டபிள்யூபி மூவிஸ். அவங்க வந்து பேசிக்கலாக ஒரு டிஸ்ட்ரிபியூஷன் கம்பெனி தான். வேர்ல்டு வைட் ஃபுல்லாகவே அவங்க மூவிஸை வாங்கிட்டு அப்படியே டிஸ்ட்ரிபியூட் பண்ணுவாங்க. ஆனால் இவங்களே வந்து நிறைய மூவிஸை ஓன் பண்ணி வச்சிருக்காங்க. அந்த மாதிரி டாப் 10 மூவிஸ் இந்த லிஸ்ட்டை நான் உங்கள்கிட்ட ஷேர் பண்ண போகிறேன். இதே கேட்டகரி நம்ம ஏற்கனவே டாப் 10 டிஸ்னி மூவிஸ்க்கு போட்டிருந்தோம். அந்த வீடியோ இது வரைக்கும் நீங்கள் பார்க்காம இருக்கீங்கன்னா ஒரு தடவை நம்ம சேனலில் இருக்குது, செக் பண்ணிடுங்க. ஸோ இன்றைக்கி ஒரு லிஸ்ட்டு ஸ்டார்ட் பண்ணுற முன்னாடி நம்ம சோஷியல் மீடியா அக்கௌண்ட் லைக் ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராம், டெலகிராம் லிங்க்லாம் டிஸ்கிரிப்ஷனில் தான் தந்திருக்கேன். இது வரைக்கும் ஃபாலோ பண்ணாமதிங்கன்னா ஃபாலோ பண்ணிடுங்க. அப்புறம் நம்ம வீடியோ எப்படி இருந்தது ஃபுல்லாக பாருங்கள். பிடிச்சிருந்தால் மறக்காமல் லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்கிட்டையும் ஷேர் பண்ணுங்கள். அப்புறம் நம்ம சேனல் இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாமதிங்கன்னா சப்ஸ்கிரைபோ பண்ணிடுங்க. வாங்க நம்ம லிஸ்ட்டை ஸ்டார்ட் பண்ணலாம். நம்ம லிஸ்ட்டில் 10th இடத்துல இருக்க தி ஹேங் ஓவர் த்ரிலாஜி 2009 2013 வரைக்கும் டோட்டலாக 3 parts தான் வந்திருக்கு. அண்ட் இந்த படத்தோட 4th part கூட வரோமா இல்லை கிடையாது, ஏன்னா அவங்க ப்ரொடக்ஷன் டீமே சொல்லிட்டாங்க அவள் தான் இந்த ஹேங் ஓவருக்கு வெறும் 3 parts மட்டும் தான். ஆனால் ஒன் ஆஃப் த பெஸ்ட் ஒரு நல்ல காமெடி அடல்ட் கண்டென்ட்டான மூவியை பார்த்தீங்கன்னா தி ஹேங் ஓவர் சீரீஸ் தான் சொல்லுவேன். ஏன்னா எல்லாருமே நம்ம பார்த்துருப்போம். இன்னும் சில பேர் இருக்காங்க இன்னும் ஹேங் ஓவர் மூவியே பார்க்காம இருக்காங்க. அவங்க ஒரு பெஸ்ட் வேர்ஷனை மிஸ் பண்ணுறீங்க. அதுவும் நம்ம தமிழ் லோக்கல் வேர்ஷன் கூட இன்னும் அல்டிமேட் ரேஞ்சாக இருந்தது. அண்ட் ரீசெண்டாக இப்போ தான் வந்து ஹேங் ஓவர் 3 ஃபுல் தமிழ் டப்பில் கூட இப்போ வந்தது. அதுவும் அகைன் ஃபேன் டப் தான். ஆனால் இருந்தாலும் அதே லோக்கல் வேர்ஷன் பேட் வேர்ஷனாக சூப்பராக பண்ணியிருந்தாங்க. அதனால் இது வரைக்கும் நீங்கள் பார்க்காம இருக்குன்னா டெஃபினட்டாக இந்த 3 parts பாருங்கள். செம அல்டிமேட் காமெடி அண்ட் ஃபன்னாக இருக்கும். பயங்கரமாக பண்ணியிருப்பாங்க, நிறைய பேட் வேர்ட்ஸ் இருக்கும். நம்ம லிஸ்ட்டில் 9th இடத்துல இருக்க 300 மூவியோட சீரீஸ் இந்த படத்துக்கு டோட்டலாக 2 parts வந்திருக்கு. 2006 அண்ட் 2014 ஒன் ஆஃப் த பெஸ்ட் எப்பிக்கான மூவி பார்த்தீங்கன்னா 300 மூவி தான் சொல்லுவேன். ஏன்னா ஸ்டோரி அல்டிமேட் ரேஞ்சாக இருந்தது. இந்த படத்தில் எனக்கு ஃபேவரட்டாக பிடிச்சது பார்த்தீங்கன்னா சில ஆக்ஷன் சீன்ஸ்லாம் அல்டிமேட்டாக பண்ணியிருந்தாங்க. ஸ்லோ மோஷனோடு போட்டு அந்த ஆக்ஷன் சீன்ஸ்லாமே பயங்கரமாக இருந்தது விஷுவல் வைஸு. அதனால் இந்த 300 மூவிஸ்லாம் நல்லாவே ரெக்கமெண்ட் பண்ணுவேன். டெஃபினட்டாக உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் உதர்வாச்சு பார்த்துருக்கணும். அந்த மாதிரியான ஒரு படம். அண்ட் இந்த படத்தில் நிறைய பிளட் கண்டென்ட்டும் இருக்குது, ப்ளஸ் நிறைய அடல்ட் கண்டென்ட்டும் இருக்குது. அதனால் நீங்கள் தனியாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எல்லாருக்கும் சேஃபு. அண்ட் இந்த படத்துக்கு 2 parts தமிழ் டப்பில் பண்ணியிருக்காங்க. அதனால் நீங்கள் டெஃபினட்டாக என்ஜாய் பண்ணி பார்க்கலாம். நம்ம லிஸ்ட்டில் 8th இடத்துல இருக்க மான்ஸ்டர் வேர்ஸ் 2014 2021 வரைக்கும். அது என்ன மான்ஸ்டர் வேர்ஸ் பார்த்தீங்கன்னா இதுதான் டபிள்யூபி வந்து எல்லாம் சில மூவிஸ்லாம் வாங்கிட்டு தனியாக ஒரு மான்ஸ்டர் வேர்ஸ் ஒரு யூனிவர்ஸை உருவாக்கியிருக்காங்க. அதில் காட்ஜிலா 2014 வந்த மூவி, அப்புறமா காங் ஸ்கல் ஐலாண்டு, அண்ட் அப்புறம் அந்த காட்ஜிலா கிங் ஆஃப் மான்ஸ்டரும், அப்புறமா கடைசியில் 2021 வர காட்ஜிலா வர்சஸ் காங், அந்த மூவிக்காக தான் பயங்கர ஹைப்பே இருக்குது. இவங்க வந்து இந்த மாதிரி ஒரு தனி யூனிவர்ஸே க்ரியேட் பண்ணியிருக்காங்க மான்ஸ்டர்ஸை வச்சுட்டு. அதனால் இதுக்கு தனி பேரே வச்சுருக்காங்க மான்ஸ்டர் வேர்ஸ். அதனால் அகெயின் டபிள்யூபி ஒரு நல்ல விஷயம் செஞ்சுருக்காங்க. இந்த மாதிரி கொஞ்சம் ஹைப்பான இருக்க மூவிஸை வாங்கிட்டு கடைசியில் இவங்களும் ஒரு யூனிவர்ஸ் ஆட்டம் உருவாக்கி சூப்பராக கொண்டு போயிட்டுருக்காங்க. அண்ட் இதில் எல்லா படமே தமிழ் டப்பில் கூட இருக்குது. அதனால் இந்த மான்ஸ்டர் வர்ஸ் மூவியெல்லாம் நீங்கள் மிஸ் பண்ணாமல் பாருங்கள். அண்ட் நம்ம லிஸ்ட்டில் 7th இடத்துல இருக்க தி கான்ஜூரிங் யூனிவர்ஸ் 2013 2021 வரைக்கும் டோட்டலாக இந்த படத்துக்கு இந்த சீரீஸ்க்கே 8 parts இருக்குது. அது என்னென்னு பார்த்தீங்கன்னா கான்ஜூரிங் மூவிக்கே டோட்டலாக 3 parts இருக்குது. அதுதான் 3rd part இன்னும் ரிலீஸ் ஆக போகுது. அண்ட் அனபிள் மூவிக்கே வந்து 3 parts இருக்குது. அண்ட் ஸ்பின் ஆஃப் மூவி கூட இருக்குது பார்த்தீங்கன்னா இந்த தி நன் அண்ட் த லாலா லோரியன் சொல்லிட்டு. ஸோ இந்த எல்லா படத்தோட ஒரே ஒரு கம்பைனான யூனிவர்ஸ் தான் தி கான்ஜூரிங் யூனிவர்ஸ். அதெல்லாம் ஸ்டோரி லைனும் லிங்க் ஆகிருக்கும். நீங்கள் டெஃபினட்டாக இந்த படத்தை எல்லாத்தையும் ஒரு யூனிவர்ஸ் ஆட்டோன்னு சொல்லி பார்க்கலாம். ஸோ இது எல்லாத்துமே காரணம் டபிள்யூபி இங்க் தான். அவங்க வந்து இந்த படத்தை எல்லாத்துமே வச்சு தனி யூனிவர்ஸே கிரியேட் பண்ணிட்டு இருக்காங்க. அதுக்காகவே உங்களுக்கு ரொம்ப பெரிய தேங்க்யூ சொல்லணும். அதனால இந்த யூனிவர்ஸ்ல இருக்க மூவியை இது வரைக்கும் ஏதோ பார்க்காம இருக்கீங்கன்னா டெஃபினட்டா பாருங்க. எல்லாமே அல்டிமேட் ரேஞ்சான மூவிஸ். நம்ம லிஸ்ட்டில் 6th இடத்துல இருக்க ஷெர்லாக் ஹோம்ஸ் 2009 அண்ட் 2011 டோட்டலாக 2 parts தான் வந்திருக்கேன். அண்ட் இந்த படத்தை 3rd part கூட 2021 வரப்போகுது. ஆனால் டேட் மட்டும் எக்ஸாக்டாக தெரில. ஆனால் அதுக்காகவும் பயங்கரமான வெயிட்டிங். ஸோ நான் ஷெர்லாக் 1 and 2 ரெண்டுமே பார்த்துருக்கேன். இன்னும் நிறைய பேர் இன்னும் ஷெர்லாக் ஹோம்ஸ் 2 பார்க்காம வந்திருப்பீங்க. ஏன்னா அந்த படம் இன்னும் தமிழ் டப்பில் வரல. இல்லைன்னா நம்ம செகண்ட் சேனல் தமிழ் எக்ஸ்பிளைன் கூட அந்த படத்தோட ஃபுல் தமிழ் எக்ஸ்பிளைன் கூட பண்ணியிருக்கோம். அதனால் டைரெக்டாக கூட நீங்கள் அந்த வீடியோவை நீங்கள் பார்க்கலாம். இருந்தாலும் இந்த படத்துக்காக பயங்கரமான வெயிட்டிங் இருக்குது. ஏன்னா ஷெர்லாக் ஹோம்ஸ் 1 அல்டிமேட் ரேஞ்சாக இருந்தது. நம்ம ராபர்ட் டவுனி ஜே தான் சூப்பராக நடிச்சிருந்தார். அண்ட் அகெயின் படம் வேறு லெவலில் இருந்தது செகண்ட் பார்ட்டு. அதனால் எக்ஸ்ப்ரெஸ் பண்ண முடியல அவ்வளோ காம்ப்ளிகேஷனாக, அவ்வளோ சூப்பராகவும் இருந்தது. அண்ட் இந்த படத்தோட 3rd part கூட வரப்போகுது. அதனால் இப்போவே சொல்லிக்கிறேன், இந்த படம் தான் மஸ்ட் வாட்ச். அதுவும் தியேட்டர் கேட்டகரி தான். எல்லாருமே தியேட்டரில் உட்காந்து என்ஜாய் பண்ணி பார்க்கலாம்.
நம்ம லிஸ்ட்ல ஃபிஃப்த் இடத்துல இருக்க த மேட்ரிக்ஸ். ஃபர்ஸ்ட் இந்த படத்துக்கு த்ரிலாஜி தான் இருக்கு நினைச்சிருந்தோம் 1999 அண்ட் 2003. ஆனா இப்போதைக்கு இந்த படத்தை ஃபோர்த் பார்ட் கூட வரப்போகுது, அது 2022. அதனால அதுக்கு முன்னாடி இந்த மூணு பார்ட்டுமே நீங்க பாத்துருங்க, அப்போதான் உங்களுக்கு இந்த மேட்ரிக்ஸ் ஒரு மூவி ஃபுல்லா உங்களுக்கு ஈஸியா புரியும். ஏன்னா ஒன் ஆஃப் த பெஸ்ட் ஹை கிளாஸ் சயின்ஸ் ஃபிக்ஷன் ஆன மூவி, அதில் ஸ்டோரி தான் இருக்கிறதுலே ரொம்ப மெயின். வித்தியாசமான ஒரு கான்செப்டில் ஸ்டோரி எடுத்திருக்காங்க. நம்ம எல்லாருமே ஒரு கம்ப்யூட்டரில் வாழ்ந்துருக்க மாதிரி, ஸோ இப்போ இருக்க நம்ம வாழ்க்கை வந்து ஒரு பொய்யான வாழ்க்கை, நம்ம எல்லாருமே இன்னொரு இதில் வாழ்ந்துட்டுருக்கோம், அதில் ஃபுல் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் தான் நம்மளை ரூல் பண்ணிருக்காங்க, அந்த மாதிரி டிஃப்ரெண்ட் கான்செப்டில் காமிச்சிருக்காங்க. ஆனால் படத்தில் இன்னொரு மெயினாக பார்த்தீங்கன்னா சில விஷுவல்ஸ் எல்லாமே செம ஸ்டண்டிங்காக பண்ணியிருந்தாங்க. அந்த டைமில் இந்த மாதிரி ஒன்று ஹை கிளாஸ் கிராஃபிக்ஸ்லாம் போட்டு வேறு லெவலில் இருந்தது. இப்போதைக்கு எனக்கு கேனரிஸ் நம்ம தலை 2022 இந்த மேட்ரிக்ஸ் 4 பார்க்குறதுக்காக பயங்கரமான வெயிட்டிங். சீரியஸாக அல்டிமேட் ரேஞ்சாக தான் இருக்க போகுது. அண்ட் இந்த படம் எல்லாமே WB தான் வந்து ஓன் பண்ணி வச்சுருக்காங்க, அதனால் டோட்டல் அவங்க கையில் தான் இந்த படம் ஃபுல்லாகவே இருக்குது. நம்ம லிஸ்ட்ல ஃபோர்த் இடத்துல இருக்க த டார்க் நைட் த்ரிலாஜி 2005, 2008 அண்ட் 2012. டோட்டலாக இந்த படத்துக்கு மூணே மூணு பாட்டு தான் வந்திருக்கேன், ஆனால் அந்த மூணு பாட்டுமே போதும் அந்த லெவலுக்கு பண்ணி வச்சுருக்காங்க. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் கிறிஸ்டோபர் நோலன் சார் டைரக்டர், அப்புறம் கிறிஸ்டியன் பேல் ஆஸ் ஏ பேட்மேன், அல்டிமேட் ரேஞ்சாக தான் இருந்தது. இந்த படத்தை எல்லாம் பார்த்தவங்க பேட்மேன் ஃபேன் ஆகிருப்பீங்க. அந்த மாதிரி ஒரு எப்பிக்கான மூமெண்ட்ஸ்லாம் க்ரியேட் பண்ணியிருந்தாங்க. நானும் நிறைய பேர் ரெக்கமெண்ட் பண்ணியிருந்தேன், அண்ட் நான் சொன்னதுக்கப்புறமா கூட நிறைய பேர் பார்த்து திருப்பி என்ன ரிப்ளையும் பண்ணியிருந்தீங்க, ப்ரோ அல்டிமேட் ரேஞ்சாக இருந்தது படம், இதை போய் நான் மிஸ் பண்ணியிருந்தேன்னு சொல்லிட்டு. அதனால் இன்னும் சில பேர் பார்க்காம இருந்தீங்கன்னா டெஃபினட்டாக இந்த படத்தை பார்த்துருங்க. நீங்கள் பார்த்ததுக்கப்புறமா ஒரு ரியல் சூப்பர் ஹீரோ மூவி எப்படி இருக்கணுமோ அந்த மாதிரி க்ரியேட் பண்ணியிருக்காங்க. ஸோ நம்ம பேட்மேனுக்கு எந்த பவர்ஸும் இருக்காது, இருந்தாலும் அவர் ஏன் சூப்பர் ஹீரோ அது இந்த படத்தை பார்த்து நீங்கள் தெரிஞ்சுங்க. நம்ம லிஸ்ட்ல தேர்ட் இடத்துல இருக்க தி லார்ட் ஆஃப் த ரிங்ஸ் அண்ட் த ஹாபிட் மூவிஸோட டோட்டல் சீரிஸ். ஸோ இந்த படத்துக்கு டோட்டலாக 3+6 மூவிஸ் இருக்கு. இப்போதைக்கு த லார்ட் ஆஃப் ரிங்ஸ் அண்ட் ஹாபிட்ஸ் மூவியோட டெம்பரரியான காப்பிரைட் மட்டும் தான் WB கிட்ட இருக்கு, அதனால தான் அந்த மூவிஸும் நம்ம லிஸ்ட்ல ஆட் பண்ணியே ஆகணும். ஏன்னா அவங்க வந்து தி லைன் சினிமாஸை வந்து வாங்கியிருக்காங்க, அவங்க வந்து தான் தி லார்ட் ஆஃப் ரிங்ஸ் ஒரு மூவிஸ் வந்து காப்பிரைட் ஹோல்டராக இருந்தாங்க. இப்போ WB தான் அந்த கம்பெனியை வாங்கிருச்சு, அதனால ஆட்டோமேட்டிக்காக இந்த ரைட்ஸ் எல்லாம் இப்போ WB கம்பெனிக்கு போயிருக்கு. இருந்தாலும் கொஞ்ச நாள் அது போயிடும், அப்படி என்னந்தாலும் பரவாயில்ல. இந்த படத்தை நீங்கள் மஸ்ட் வாட்சான கேட்டகரிஸ், உங்கள் வாழ்க்கையில் உதர்வாச்சு தி லார்ட் ஆஃப் த ரிங்ஸ் மூவி நீங்கள் பார்த்துருக்கணும். பார்த்ததுலேயே ஒரு வேறு ரேஞ்சான மூவி, ஸ்லோவாக இருக்கும் ஆனால் எப்பிக் மூமெண்ட்ஸாக க்ரியேட் பண்ணியிருப்பாங்க. நம்ம லிஸ்ட்ல செகண்ட் இடத்துல இருக்க டிசி எக்ஸ்டெண்டட் யூனிவர்ஸ். எஸ், த டிசி யூனிவர்ஸ் எல்லாத்தையுமே WB கம்பெனி தான் வந்து ஓன் பண்ணி வச்சுருக்காங்க. அவங்க தான் வந்து இந்த டிசி எக்ஸ்டெண்டட் யூனிவர்ஸே ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்கன்னு கூட சொல்லலாம். ஏன்னா அவங்க தான் வந்து இன்னும் நிறைய சேஞ்சஸ் கொண்டு வந்திருக்காங்க. ஃபர்ஸ்ட் த மேன் ஆஃப் ஸ்டீல்லேருந்து அப்புறமா இப்போ வரைக்கும் வந்த ரீசெண்டான மூவிஸ் வரைக்கும் தான் பண்ணியிருக்காங்க. ஃப்யூச்சரில் இன்னும் நிறைய மூவிஸ் வருது, லைக் பிளாக் ஆடம் அந்த மாதிரி நிறைய கொண்டு வந்துட்டுருக்காங்க. அது எல்லாத்துக்குமே WB தான் காரணம். ஏன்னா அவங்க வந்து இந்த மார்வல் சினிமேட்டிக் யூனிவர்ஸ் மட்டும் இவ்வளோ கொண்டு போயிருக்காங்களே, நம்மளும் நான் டிசி எக்ஸ்டெண்டட் யூனிவர்ஸையும் கெத்தாக கொண்டு போகணுன்னு சொல்லிட்டு பிளான் போட்டு வச்சுருக்காங்க. நடுவில் ஜஸ்டிஸ் லீக் கொஞ்சம் சொதப்பியிருக்கு, இருந்தாலும் பரவாயில்ல. திருப்பியும் இந்த ஃபேண்டம் எல்லாம் பண்ணிட்டு ஒரு வேறு ஹைப் கொண்டு போயிருக்காங்க. டெஃபினட்டாக சொல்கிறேன், டிசி எக்ஸ்டெண்டட் யூனிவர்ஸ் ஃப்யூச்சரில் வேறு லெவலில் போக போகுது. அண்ட் நம்ம லிஸ்ட்டில் நம்ம ஒன் இடத்துல இருக்க விசார்டிங் வேர்ல்டு. இந்த விசார்டிங் வேர்ல்டை கூட ஃபுல் WB யூனிவர்ஸ் தான் உருவாக்கியிருக்கு. அது என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் இந்த படத்துக்கு 8 பார்ட் த ஹாரி பாட்டர் மூவி சீரீஸு 2001 பண்ணியிருக்காங்க. அண்ட் அந்த ஹாரி பாட்டருக்கே ஒரு ப்ரீக்குவலான மூவி தான் இந்த ஃபென்டாஸ்டிக் பீஸ்ட். இப்போதைக்கு ரெண்டு பாட்டு தான் ரிலீஸ் ஆயிருக்கு, அண்ட் தேர்ட் பார்ட் வேறு 2021 ரிலீஸ் ஆக போகுது. ஆனால் எக்ஸாக்ட் டேட் தரல இன்னும். ஆனால் இந்த படத்துக்கு இன்னும் எக்ஸ்ட்ரா ரெண்டு பாட்டு இருக்குது, அதனால் டோட்டல் ஃபென்டாஸ்டிக் பீஸ்ட்டுக்கே 5 பாட்டு வரப்போகுது. இந்த மாதிரி இந்த டோட்டல் விசார்டிங் வேர்ல்டு உருவாக்கியிருக்காங்க ஃபுல் மேஜிக்கல் எலிமெண்ட்ஸாக. அது எல்லாத்துக்குமே யார் ஓனர் பார்த்தீங்கன்னா WB தான். ஸோ பார்த்தீங்களா, வேர்ல்டுலேயே நிறைய டாப்பான மூவிஸ்க்கு எல்லாத்துக்குமே ஓன் பண்ண வச்சுருக்கேன் இந்த WB கம்பெனி தான். அதனால் வார்னர் ப்ரூஸ்லாம் இன்னும் அல்டிமேட் ரேஞ்சாக பண்ணிகிட்டு இருக்காங்க. உலகத்தில் இன்னும் நிறைய மூவிஸ்லாம் இருக்குது, இருந்தாலும் ஹாரி பாட்டர் ஒரு கலெக்ஷன் ஆகட்டும், வேறு எந்த படமும் வர முடியாது. அந்த மாதிரி டோட்டலாக 8 பாட்டாக ரிலீஸ் பண்ணியிருக்காங்க.
ஸோ ஃப்ரெண்ட்ஸ், இதான் நான் சொன்ன டாப் டென் டபிள்யூபி மூவிஸ் அண்ட் இதில் எல்லாத்துமே பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் டபிள்யூபி தான் மூவி ஃபுல்லாக ஓன் பண்ணி வச்சிருக்காங்க. எக்ஸப்ட் த லார்ட் ஆஃப் ரிங்ஸ், அது கொஞ்சம் டெம்பரரி தான். அப்புறமா இந்த 300 மூவிஸ் கூட தான், ஏன்னா அவங்க மட்டும் டிஸ்ட்ரிபியூஷன் தான், இதெல்லாம் ரைட்ஸ் வேறு கம்பெனி வச்சுருக்காங்க. அண்ட் இதே மாதிரி இன்னும் நிறைய மூவிஸ்லாம் இருக்குது, லைக் அதெல்லாம் அனிமேஷன் அண்ட் தனியாக நிறைய சோலோ மூவிஸ் இருக்குது. இதுதான் மெயினான மூவிஸ் அண்ட் இதுதான் டாப் டென்னான லிஸ்ட். அண்ட் இன்னும் உலகத்தில் பெரிய பெரிய மூவிஸ்லாம் இருக்குது. அதோட டபிள்யூபி பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி லெஜெண்டரியான மூவிஸ் அவங்க தான் ஓன் பண்ணி வச்சுருக்காங்க. ஃப்யூச்சரில் கூட இவங்களுக்கு இதுதான் ஃபுல் ரைட்ஸ் இருக்குது இந்த மூவிஸ் எல்லாத்தையும், அதனால் இவங்க மேபி இன்னும் நிறைய கொண்டு வரலாம். ஸோ நிறைய பேர் இதே மாதிரி டபிள்யூபி மூவிஸ் போடுங்கன்னு கேட்டிருந்தீங்க, அதனால தான் இன்றைக்கி நம்ம டாப் டென் லிஸ்ட்டே க்ரியேட் பண்ணியிருக்கோம். வேறு எந்த மூவிஸ் வந்தாலும் கமெண்ட் செக்ஷன் சொல்லுங்கள், நம்ம சீக்கிரமாக எல்லாத்தையும் வீடியோ ப்ரொடியூஸ் பண்ண ட்ரை பண்ணிருக்கோம். So keep watching, keep supporting, play Tamil Dub. See you in next video. Bye guys.